கம்மியான டைம்ல டாப் ஆகணுமா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்பதான் குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் மிட்டம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டெரரான மான்ஸ்டர் உங்களை துரத்த ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதை முடிச்சுட்டு நீங்க அவ்வளவு சீக்கிரம் ரிலாக்ஸ் எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா அதை விட இன்னும் ரொம்ப டெரரான ஹாஃபேலி அப்படின்ற இன்னொரு மான்ஸ்டர் உங்களை சேஸ் பண்ண போது. அண்ட் அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலே என்கேம் சினாரியோ என்ன, பப்ளிக் எக்ஸாம். ஸோ கண்டினியூஸா அடுத்த ஃபியூ மந்த்துக்கு நீங்க கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா நமக்கு நல்லா படிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி வேணும். இன்ஃபேக்ட் குவார்டர்லியில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்றத இன்னும் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டோம், லாஸ்ட் மினிட்ல வந்து தான் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதனால தான் எதிர்பார்த்த மார்க்ஸ் குவார்டர்லியில் வராமல் போயிருக்கும். அது குவார்டர்லிக்கு ஓகே. இப்போ தான் நமக்கு ஒரு ஐ ஓப்பனர் கிடைச்சிடுச்சு இல்லையா? இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன செய்யணும்னு தெரியும். அதனால இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் செகண்ட் மிட்டமுக்கும் இப்போவே பிளான்டாக சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி சூப்பராக மார்க் எடுத்து எக்ஸாம்ஸில் கலக்கிடலாம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் யானியன் சார் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாம் நவம்பரில் வரப்போகுது இல்லையா, அதுக்கு டாப் 25 மார்க் குவெஸ்டின் சொல்ல போகிறேன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் பசங்களுக்கு. ஸோ இந்த 25 மார்க் குவெஸ்டின்ஸையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே எக்ஸாமில் 5 மார்க்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக எல்லா 5 மார்க்ஸையும் அட்டன் பண்ணி 25 out of 25 எடுத்துடலாம் சரியா? ஸோ அது என்னென்ன 5 மார்க்ஸ்? ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 7 வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, அழகு 7. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன குவெஸ்டின்லாம் படிக்கணும் அப்படின்னா 4th, 5th, 7th, 13, 14 and 17 இந்த செட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இந்த 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. சாப்டர் 8, 12 நேச்சருக்கு வரீங்க அப்படின்னா 4, 5, 8, 12, 13 and 16 இந்த செட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அழகாக படிச்சிடணும். அடுத்து சாப்டர் 9க்கு, ஓகே, வென் யூ கம் டு அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் சாப்டர் 9, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவெஸ்டின், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 10 and 12 இந்த செட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும். இப்போது ஃபைனலாக, ஓகே, செமி கண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், அதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா 3, 4, 8, 9, 10, 12, 13 and 14 ஸோ நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா அடுத்து ஃபியூ டேஸில், அடுத்த ஒரு 1 weekல் இந்த குவெஸ்டின்ஸ் எல்லாம் மட்டும் அழகாக உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டு டெய்லி ஒரு 1 hour ஆச்சும் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து முடிச்சுருங்க. எல்லாத்தையும் அழகாக ஒரு வாட்டி எழுதி பார்த்துருங்க. இப்போவே நீங்கள் டெய்லி 1 hour ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஷியோர் ஷார்ட்டாக செகண்ட் மிட்டமில் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல பேனிக் ஆக தேவையில்லை, ரிலாக்ஸாக அழகாக போய் ஜாலியாக எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஸோ செகண்ட் மிட்டமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்றதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஷெடியூல் வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இதேமாதிரி அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் 2 marks என்ன, இம்பார்ட்டன்ட் 3 marks என்ன, ப்ராப்ளம் பேஸ்ட் குவெஸ்டின்லாம் என்னென்ன பார்க்கணும், எதை பார்க்க தேவையில்லை, எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போகுது சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரியா? ஸோ குட் பை ஃப்ரம் யுவர் ஆடியன்ஸ். 11th ஜீரோ ஆகாதோ 12th ஹீரோ ஆகா ஹார்டர் லேர்னிங் ஹெல்ப் ஓட #SentemHacks சர்ச் பண்ணி சென்டம் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.